ரெசிபீஸ் இன்னைக்கு ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி 1 கப், சீனி 1/2 கப், நெய் 1/2 கப், ஏலக்காய் 1, முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். இதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டா நல்லது, நைலான் ஜவ்வரிசியில் அவ்வளோ டேஸ்டாக இருக்காது. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ மாவு ஜவ்வரிசியை வெறும் வாணலியில் போட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அது வந்து போட்டிருக்க அளவை விட நல்லா பெருசாக பொரிஞ்சு பொறி மாதிரி வரும். அந்த நேரம் அடுப்புலேருந்து இறக்கி அது ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கணும். அப்புறம் சீனியையும் மிக்சியில் போட்டு அதோட ஏலக்காயையும் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இந்த சீனிக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சது ஜவ்வரிசி மாவு சீனி பவுடர் ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி. அப்புறம் முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக ஒடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய்யில் வறுத்து இந்த கலந்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கணும். அப்புறம் மிச்சம் உள்ள அந்த 1/2 கப் நெய்யையும் ஒரு பவுலில் ஒரு தாளிக்கிற கரண்டி சின்ன கரண்டியில் ஊற்றி நல்லா அதை உருக வச்சு இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி மாவு சீனி முந்திரி அதோட ஊற்றிக்கணும். ஊற்றி நல்ல ஒரு கரண்டியால் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடாக இருந்தால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா கையால் கூட நல்ல ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வெது வெதுப்பாக இருக்கிறச்சியே நம்ம வந்து டைட்டாக உருண்டை பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கணும், இல்லாட்டா வந்து உதிர்ந்துடும். நெய் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா உருண்டை வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும், டக்குன்னு உடஞ்சிடாது. நெய் சேர்த்துக்க வேணான்னு நினைக்கிறவங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு நினைக்கிறவங்க பாலை தெளிச்சும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி லட்டு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.